ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே, அமாவாசை காலையிலே எந்திரிச்சாச்சு. சீக்கிரமாக இவங்க 12 மணிக்கு எந்திரிக்கணும்னா இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே எழுப்பி விட்டேன். டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணி காய்கறி சாப்பிட்ணும். சண்டே ஸோ சேட், என்ன பண்ணுறது, வீட்டில் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ டீ சாப்பிட்டு மார்க்கெட் கிளம்பலாம். வரும். ஓகே, லெட் அஸ் கோ டு த வீடியோ. வீடியோ போறங்க, என்ஜாய் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. பார்த்தாலே உங்களுக்கு செம்ம காண்டா தான் வரும். டீ வைக்கிறது, பால் சூடு பண்றது, கை நடுங்கிறது, பால் பொங்கிறது, எல்லாமே பார்த்தா என்னடா இதெல்லாம் ஒரு விலாகா இருக்கு. டீ போறதெல்லாம் வ்ளாகா காட்டுற அவ்வளோ காண்டா வந்துருமா உங்களுக்கு? எனக்கு தெரியுது, என்ன பண்ணுறது, வழி இல்லை. எனக்கு ஆக்சுவலாக கண்டென்ட்டுக்காக தான் டீ போட்டு தராங்க. இல்லைன்னா அவங்க 12 மணிக்கு மார்னிங் தான் எந்திரிப்பாங்க. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டாங்க அவர் 7:30. ஸோ அட்டு டீ வச்சு குடிக்கிறதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிற பெரிய அதிசயம் தெரியுங்களா? தூங்கிட்டு இருப்பாங்க. நானே எந்திரிப்பேன், கிளம்ப குளிப்பேன். ஒரே நாள் இதுக்கு தான் இந்த மறந்து போச்சு அந்த அளவுக்கு. இவங்க சொல்கிறதே கேட்க மாட்டேன்றாங்க. டீ பொங்குறது பார்க்கணுமா, டீ சொல்கிறது பார்க்கணுமா, இதெல்லாம் எடிட்டிங்கில் தூக்கிடுவேன். டீ பொங்கி கொண்டு விட்டது வாழ்க்கையில மாதிரி. இதையே மொத்த வீடியோவாக நாங்கள் போடலையே. அது என்ன டீ, அஸ்ஸாம் டீயா? என்ன டீ அது? அதுவே மறந்துச்சு, சில பேச ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு டீ போட்டிங்களே, இரானியன் டீ. அதே ஒரு ஒரு வீடியோவாவே ஒட்டிட்டு இருக்கோமா நாங்க? டீ மாதிரி தண்ணியில் டீ தூளை போட்டுவிட்டு 2 ஸ்பூன்கள் சர்க்கரை கலந்து விட்டு உங்களோட ரெசிபியை ரிவீல் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. டீயை ஊத்தி டீ சக்கையை வாயில் ஊட்டி விட்டு வடிவல் படத்துல சொல்லுவான்லையே.
அந்த மாதிரி ஒரு டீ போட்டிருக்காங்க. ஒரு ஸ்மெல் இல்லை, ஒரு அரோமா இல்லை. நீங்கள் உண்மையிலே மசாலா மஸ்டர் வந்து அதை குடிக்கக்கூடாது. என் பேருக்குன்னு ஒரு மசாலா மஸ்டர்னு பேர் வச்சு ஒரு நாள் வீட்டுக்குன்னு ஒரு சுடுதண்ணி வச்சு தந்திருப்பீங்களா? என் மவள்கிட்ட சொல்லி உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறேன். அந்த வடிவல் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, வடிவல் அந்த 23 புலிகேசியில சொல்லுவாங்கல்ல, டீ செய்முறை சுடுதண்ணியை எடுத்து விட்டு டீ தூளை ஏதோ தானோ என்று எரிந்து விட்டு சர்க்கரை அப்படியே தூவி விட்டு அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு அவன் ஏதோ சொல்ல கொமட்டிட்டு வரும்ல அந்த மாதிரி இருக்கு. ஒரு அரோமா இல்ல, ஒரு டீயோட பிளேவர் இல்ல. ஒரு படத்துல இவன் சொல்லுவான், டே டே டீ மாதிரி ஒன்னு போடுறான் அப்படின்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி இருக்கு. சரி இதுல ஊத்துங்க, உங்களுக்கு வேண்டாம்னா அவருக்கு நிறைய வேணுமா கிடைக்கிறதே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு பெரிய அரிய வாய்ப்பு நம்ம பொண்டாட்டி டீ போட்டுக்கிறது. இப்படி டீ குடிச்சிங்களே, மணி 7:30 டீ குடிச்சுக்குங்க. டைம் ஓட்டினா ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ரெட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறா ஏதோ ஒன்று பார்த்துட்டு. சின்சன் பெரிய நெட் ஆஃப் பண்ணி விட்டா சரியா போச்சு. போடி ஏ பிரசித்தியா, சாப்பிட்டியா பிரசித்தியா? என்ன சாப்பிட்ட? சவுண்ட் எல்லாம் கேட்காது கேட்காதுடி. நீ காமி உன்னோட இது ஹோம் டூர் காமிக்கிறியா? இந்தா சாயந்தரமே செட் பண்ணி வச்சிருக்கேன். இது தக்ஷிகாவோட கம்ப்யூட்டர் உடைச்சிட்டியா? இந்த பிரெட் இதை எடுத்து இங்க போட்டு காமி. பிரெட் ஒரு வழியா விளாக இழுத்து இழுத்து நைட் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா மாஸ்டர் எங்களை வந்து சர்ப்ரைஸாக பனானா லீஃப்க்கு டின்னர் கூப்பிட்டு வந்தாப்ல. ஏ பிரசித்து கேட்குறாங்க இப்போ டான்ஸ் ஆடு. ஏங்க அவ ஏன் கூட தான் உட்கார் வேண்டா? என்ன சாப்பிட்ற சத்தமா சொல்லி? கேப் லாலிபாப் சொல்லு. சரி கண்ணா.
இப்போ நாங்கள் வந்து பனானா லீஃப்ல சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா கிராப் லாலிபாப் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரான் பெப்பர் மசாலா வித் பீச் புரோட்டா சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப எம்மியாக இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கேட்டேன். ஹலோ, எனக்கு ரொம்பவே பிடிச்ச மிக்சர் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணேன். இந்த மிக்சர் நூடுல்ஸில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா அதில் ப்ரானு ஃபிஷ்ஷு மட்டனு எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரை பண்ணி பொறிச்சு போட்டதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மட்டன் பிரியாணியும் வாங்கினோம், எதையும் விட்டு வைக்கல, எல்லாம் முசுக்கியாச்சு. தால் சாதம் இப்போ சில்ல வச்சுக்கோங்க. அம்மா, மிக்சர் நூடுல்ஸில் என்னடி பண்ற அடியை இங்க பார் பிரசியா, நானும் ரோமாவும் என்னவா என்ன என்ன அதனால என்ன தாத்தா கூப்பிடுறாரு பாரு. ஏ ஐஸ்கிரீம் கொடு இந்த தாத்தாக்கு. ஏய், அவருக்குடி அவருக்கு கொடுத்து எழுப்பி விடு. சொல்லவே இல்லையே. ஐஸ்கிரீம்லாம் நல்லா முசுகின பிறகு வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறதுக்காக நானும் பிரசித்தியாவும் பபை டேக் கேர் சொல்லிட்டு லவ் யூ ஆல் சொல்லிட்டு கிளம்புறோம். இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் சரஸ்வதி விஜய்.